அன்பின் பிதாவே, உமது திருப்பாதத்தில் கூடி வர அருள் செய்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமக்கு சித்தமான வசனங்களை தியானிக்கவும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ளவும் அருள் செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இப்ப நாமத்தில் எங்கள் ஜபங்களும் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கடவுள் கிருபை செய்தபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும், குறிப்பாக சபையின் போதகர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க வேண்டிய கருப்பொருள், ஆமேன் கத்ராய் இயேசுவே வாரும் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தரே வாரும் என்று சொல்வதற்கு காரணங்களையெல்லாம் நாம் படிக்கணும். போன வாரம் ஆண்டவர் அழைத்தார், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை அழைத்தார். அப்போ யார் போனோம்? கடவுள் போகணுமா, நாம் போகணுமா? நாம் தான் நம்முடைய ஆத்மாவை தாழ்த்தி கடவுளிடத்திலே வர வேண்டும், கடவுளுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்படி மனம் திரும்பும்போது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இப்பொழுது இன்று நாம் அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை பார்க்கிறார். இருந்தாலும் நாம் அவரை பார்த்து கூப்பிட வேண்டும். இன்றைக்கு நாம் வாச கேட்ட முதல் வேத பகுதியிலே ஒரு காரியத்தை படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு வந்தார்கள். அதனாலே அவர் சொல்கிறார், முதலாவது எரேமியா 23:7, பொதுவாக சத்தியம் பண்ணுகிற ஒரு வழக்கம் எல்லாரிடத்தையும் இருக்கிறது. அதாவது நான் உள்ளதையா சொல்கிறேன், ஏசாமியே சொல்லியிருக்கார்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஒரு சத்தியம்தான். நாமும் சொல்லுகிறோம், சாதாரண பிள்ளை மக்கள் தெருச்சண்டை வந்துன்னா அதில் சத்தியம் பண்ணுவாங்க. இங்கே ரெண்டு காரியத்தையும் சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் என்ன சத்தியம் பண்ணியிருப்பாங்க? எகிப்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி வந்த ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் சத்தியம் பண்ணுகிறோம் என்று சொன்னார்களாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தவறான மேய்ப்பர்கள் மூலமாய் கடவுளை விட்டு பிரிந்தபோது பாபிலோன் நாட்டுக்கு 70 ஆண்டுகள் சிறையாக போயிருந்தார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது இப்படி எங்களை, அதாவது எகிப்திலிருந்து அழைத்து வந்த கடவுளை என்று சொல்லாமல் அந்நிய நாடுகளிலே பக்கத்தில் இருந்த சிதறப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே அடிமைகளாக இருந்த எங்களை விடுவித்து கொண்டு வந்த ஆண்டுடைய நாமத்திலே சத்தியம் பண்ணுகிறோம் என்று சொல்வார்களாம். அதாவது மானிடருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சம்பவம் நடைபெறுகிறது. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், சிதறடிக்கப்பட்ட பாபிலோன் நாட்டிலிருந்து வந்தவர்கள், இப்படி படிப்படியாக சொல்லி கொண்டு போகிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் படிக்கும்போது அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லியிருக்கிறது.
முதலாம் அதிகாரம் 49 வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். பிலிப்பு என்கிற மனுஷன் நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனை இயேசுவாமியிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறான். அவன் இயேசுவாமிக்கு சீஷன் ஆகவில்லை. நல்லா மனசுல வச்சுக்கிடுங்க, இஸ்ரவேலிலே ரட்சிப்பு வர காத்திருந்த அநேக மக்கள் உண்டு. அதிலே ஒருவன் இந்த நாத்தான்வேல். இந்த நாத்தான்வேலை பிலிப்பு அழைத்து கொண்டு வரும்போது இயேசுசாமி சொல்லுகிறார், நீ ஒரு கபடற்ற இஸ்ரவேலன், நீ நல்ல ஒரு இஸ்ரவேலன், எந்த பாவமும் இல்லை, எந்த குறைவும் இல்லை, கடவுளையே தேடிக்கொண்டிருந்தாய். இது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் கேட்கான், என்னை பற்றி உமக்கு எப்படி தெரியும்? இப்படி இயேசுசாமி, நீ அத்திமரத்தின் அடியிலே இருந்தாய் அல்லவா, அங்கே நான் உன்னை பார்த்தேன். அதாவது அவன் வேதத்தை தியானிப்பதற்கு அத்திமரத்தை பயன்படுத்தி அவன் அங்கே இருந்து ஆண்டவரை அல்லது கடவுளை தரிசிக்க வாஞ்சியோடு இருந்தவன். அதை சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீர் இஸ்ரவேலருக்கு ராஜா. இந்த ரெண்டு காரியமும் ரொம்ப முக்கியமானது. இயேசுசாமியை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் கொண்டு வந்த காரணம், இவன் தேவனுக்கு குமாரன் என்று சொன்னான், எங்களுடைய நியாய பிரமாணத்தின்படி அவர் மரிக்க வேண்டும். அவன் இஸ்ரவேலருக்கு ராஜா என்று சொல்லுகிறான், எங்களுக்கு இந்த ராயனே அல்லாமல் வேறே ராயர் எங்களுக்கு இல்லை. ஆகையினாலே அந்த காரணங்களை இவன் கண்டுகொண்டான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலே கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாக அறிந்து கொண்டார்கள். இந்த நாத்தான்வேலும் அறிந்து கொண்டான். நாமும் கூட அறிந்து கொள்கிறோம் அல்லவா? ஒரு காலத்தில் படிக்கிற காலம் நம்ம அப்பா மாமா கூட இருந்தோம், நம்ம குடும்பத்தில் இருந்தோம். அது எந்த கிராமத்தில் இருந்ததோ எங்கே இருந்ததோ தெரியாது. வேலைக்கு வருகிறோம், அது வேற இடம். பெற்றோரை பிரிந்து வாழ்ந்த மக்களும் உண்டு. பிறகு திருமணமாகி அதற்கு ஏற்றவாறு வேலையையும் மாற்றி புது இடத்திலே போய் சேர்கிறார்கள். இப்படி படிப்படியாக வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்திலே போகும்போது ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற புதிய வழிகளை, புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம். எனக்காக ஜெபிக்கிறவர்கள், எனக்காக கடவுளிடத்திலே மன்றாடுகிறவர்கள் அல்லது எனக்கு உதவி செய்கிறவர்கள் இங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நிமித்தமாக கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்ல ஒவ்வொரு இடத்திலேயும் கடவுளை நினைக்கிறோம். இப்படி நினைக்கிறோம் அல்லவா? ஆகையினாலே தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு விதமாக கடவுளை நோக்கி பார்த்து அவர்கள் மன்றாடுகிறார்கள். கடவுளே, நீர் வாரும், அவர் வர வேண்டுமானால் சத்தியம் பண்ணுகிறது மட்டுமல்ல, கர்த்தாவே நீர் வாரும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:14. ஒவ்வொரு காலத்திலேயும் தீர்க்கதரிசிகள் இந்த கடவுளை நோக்கி பார்த்து, கடவுளே நீர் வாரும், நீர் எங்களோடு கூட இரும் என்று மன்றாடுகிறார்கள். அதிலே ஒரு தீர்க்க தரிசனம், இதோ இம்மானுவேல் என்கிற பெயரோடு ஒருவர் வருவார். ஒரு பாடல் உண்டு, இம்மானுவேலே வாரும் வாருமே, மெய் இஸ்ரவேலே சிறை மீளுமே. பாமாலையில் இருக்கும்.
இமானுவேலே வாரோ வாரோமே மெய் இஸ்ரவேலை சீரை மீளுமே மா தேவ மைந்தன் தோன்றும் வரைக்கும் ஓம் ஜனபாரில் எங்கீதவிக்கும் மகிழ் மகிழ் சியோனின் சபையே இம்மானுவேலின் நாள் சமீபமே. இம்மானுவேல் என்கிறவர் பிறப்பார். இந்த இம்மானுவேல் என்கிற பெயரை குறித்து படித்தால் மூன்று இடங்களில் தான் வருது. ஆனால் அதனுடைய உள்ளான கருத்து என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற பெரிய ஆசை, எகிப்திலிருந்து அழைத்து வந்தவரே, பாபிலோனிலிருந்து அழைத்து வந்தவரே என்பது மட்டுமல்ல, எங்களோடு கூட எப்பொழுதும் இரும் என்று அழைத்தார்கள். இந்த கடிகாரத்தில் முள்ளு மட்டும் கொஞ்சம் நிற்க மாட்டாங்க, அது வாட்டில் போயிட்டேன். ஆண்டவரே நீர் வாரும் என்று நாம் சொல்லும்போது நம்முடைய அங்கலாய்ப்பு எவ்வளவாக இருக்க வேண்டும்? பெற்றோர், பெரியோர், இனஜனத்தார், நண்பர்கள் எல்லாரும் கைவிடுவார்கள். ஆகையினாலே தான் அழகாய் சொல்லியிருக்கிறார், உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்ன வல்லமில்ல ஆண்டவர். இந்த பாமாலை பாடலே சொல்லியிருக்கிறது போல, இம்மானுவேலே வாரும், ஈசாயின் வேர்த்துளிரே வாரும், அருணோதயமே வாரும், தாவீதின் திறவுகோலை உடையவரே வாரும். இப்படி படிப்படியாக தீர்க்கதரிசிகள் கடவுளை வாரும் என்று அழைத்தார்கள். அதிலே ஊறி போனவன்தான் இந்த நத்தானியேல். அவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இப்பொழுது நீ வந்திருக்கிற படி என்ன? நீர் தேவனுடைய குமாரன், நீர் யூதருடைய ராஜா என்று சொன்னாயே, உனக்கு இன்னும் அனுபவம் தேவை. ஆகையினாலே தான் அந்த யோவான் முதலாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், வானம் திறக்கப்படும், மனுஷகுமாரனை நீ காண்பாய், உனக்கும் அவருக்கும் தொடர்பு வரும். இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? யாக்கோபு தகப்பன் வீட்டு மாமன் வீட்டுக்கு ஓடி போறான், தாயும் விரட்டி விட்டா, தகப்பனும் போடான்ட்டான், அண்ணன்காரன் நீங்க இருந்தானே உன்னை பழி வாங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த வேளையில தான் ஆண்டவர் காண்பிக்கிறார், வானம் திறக்கப்பட்டது, ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு, புது வாழ்வுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாய நமக்கும் கூட ஒரு அனுபவம் தேவை. நான் இன்று ஆண்டவரோடு ஐக்கியமாயிருக்கிறேன். கேலண்டர் தேதியை ஒவ்வொரு நாளும் காலையில் கிழிச்சு போடுவீங்கள்ல, சில லாரிகளில் இருக்கும், தினமும் என்னை கவனி, ஏன்னா அந்த பேட்டரிக்கு தண்ணி ஊற்றணும். இதை போல தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவர் தருகிற புதிய வசனங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு தேவை. அந்த அனுபவம் தேவை என்பதைத்தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். வாசியை கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பிலிப்பு
ஏசாம் இடத்துல கேட்கிறான், ஐயா நீர் பிதா குமாரன்னு சொல்றீர, நீர் குமாரனா இருக்கிறீர், அவர் பிதாவா இருக்கிறார், அந்த பிதாவை கொஞ்சம் எனக்கு காட்டும் ஐயா, எனக்கு தெரியாது. உனக்கு ஏன் தெரியாது? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறதைத்தான் நான் சொல்லுகிறேன், அவர் செய்கிறதைத்தான் நான் செய்கிறேன், அவர் போதிக்க சொல்லுகிறதைத்தான் போதிக்கிறேன். இப்படி இருக்கும்போது நீ என்னை அறியலாம், நீ என்னை அறிவாயானால் என் பிதாவையும் அறிவாய், என் கிரியைகளை நீ பார்க்கிறாய் அல்லவா, அது அவருடைய செயல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நிலை இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்று வேதம் வாசித்தேன், இந்த வசனம் எனக்கு இப்படி உதவி செய்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் we are nothing. இல்லைன்னு சொன்னா போன வாரம் நான் சொன்ன அதைத்தான் திருப்பணும். நான் வாசல் நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன், நீ கதவை தர, கதவை திறந்தாயானா நான் உள்ளே வருவேன். அப்படி வந்தால் என்ன நடக்கும்? அங்க உள்ளே போய் என்ன செய்வேன்னு சொல்றாரு? ஒற்றை அடிக்கன்னு சொன்னாரா? அங்க எல்லாம் சாப்பாடு ரெடியா இருக்கு, நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நமது சரீரத்துக்கு, நமது ஆத்மாவுக்கு, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் ஜீவனுள்ள கடவுள். ஏசாமி உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவூருக்கு போன சீஷரோடு போனார். அவர் அங்கே போய் அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்த போதுதான் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள். இதை போல அவரோடு ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் ரெடியாயிருக்கிறார். அவர் ரெடியா இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணுமா? ஆமேன். கத்ரா இயேசுவே வாரும். 1 கொரிந்தியர் 16 பவுல போஸ்லன் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 16:22, நாம் ஒருவரோடொருவர் பழகுகிறோம். பழகிறதுனால ஒருவர் பேரிலே ஒருவர் அன்பு வைக்கிறோம். இந்த அன்பு வைக்கிறதுனால நம்ம அறியாமலே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பகுதிக்கு வந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயா அப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் மெதுவாக அவங்கள பார்த்து, நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னேன். ஆமாம் ஐயா, நாங்கள் ஒரு வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். எங்கள் வீட்டு தள்ளி இருக்கு. அவர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன். இது வரைக்கும் நான் அவங்க வீட்டுக்கு போகவும் இல்லை, அவங்க என் வீட்டுக்கு வரவும் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. அவங்க தான் இன்னைக்கு காணிக்க கொண்டாந்து வச்சாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, மானிடருடைய தன்மை அன்பு மிகுந்து வரும்போது ஒருவரை ஒருவர் அழைக்கிறோம். இதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பர்ச யோவான் சொல்லுகிறது போல, கொரிந்து சபையிலே திருவிருந்து ஆராதனை நடக்கப் போகும்போது அந்த வசனம் வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் பேரிலே அன்பு வைத்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொள்வார்கள். அப்படி கை கொள்ளாதவர்கள் அந்நியராயிருப்பார்கள், சபையை விட்டு தள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆகையினால சபையை விட்டு தள்ளப்பட்டவர்கள் போல இருக்கிறவர்கள் திருவிருந்தாராதனையில் பங்கு பெறாமல் வெளியே போவாங்க. அப்படி போகும்போது தான் பவுல போன் சொல்றார், கர்த்தரே நிர்வார், கர்த்தர் வருகிறார், அவர் லார்ட் இஸ் கம். அதாவது திருவிருந்து ஆராதனையில் நாம் கடவுளோடு ஐக்கியப்படுகிறோம். இதோ கர்த்தர் வருகிறார்,
அவரிடத்துல அன்பு கூறாதவன் தூர போயிடுவான். ஏன்னா பாவம் அவன்கிட்ட இருக்கு. பாவம் இல்லாதபடி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக திருவிருந்திலே பங்கு பெற வருகிறார்கள். ஆகையினாலே கர்த்தர் வருகிறார் என்று அதிலே ரொம்ப கண்ணியமா அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் வருகிறார். வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். முதலாவது அவர் அதை சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகிறார், இயேசுவே வாரும். ஆமேன், கர்த்தராய் இயேசுவே வாரும். அருமையா, அவர் எங்க வரணும்? இந்த திருவசன வாக்கியங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், அதே மாதிரி கடைசி அதிகாரத்திலே இங்கூட சொல்லுகிறார். இந்த வாக்கியங்களை எல்லாம் வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி பாக்கியம் பெற்ற மக்களை பார்த்துதான் அவர் அந்த வெளிப்படுத்தலை எழுதி முடிக்கிறார். முடிக்கும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, கர்த்தராய் இயேசுவே, நீர் வாரும். நாங்கள் உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உம்மை நேசித்து உம்மை சேவித்து உம்மை ஆராதித்து இந்த திருவிருந்திலே வந்து பங்கு பெறுகிறோம். கர்த்தராய் இயேசுவே, நீ சீக்கிரமாய் வாரும், வாரும். இந்த அழைப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று கேட்போமா? அதாவது ஆண்டவருடைய வருகை நாள் சமீபம். ஆண்டவர் திருச்சபையை பார்க்கும்போது பயிர்களெல்லாம் முதிர்ந்திருக்கிறது. அவருடைய அறிவாளை நீட்டி கோதுமையை களஞ்சியத்திலே சேர்க்க போகிறார். ஆகையினாலே அதை மனதில் வைத்து கடவுளிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வாரும். கர்த்தராய் இயேசுவே, நீர் வாரும். இப்படி நாம் கேட்கும்போது நமக்கு ஆண்டவர் தம்முடைய வாசலை திறந்து நம்மை உள்ளே ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் இந்த நாளின் செய்தியை, நான் சொன்னது எல்லாம் அறகுறை தான், நீங்கள் வீட்டில் போய் இன்னும் தியானம் பண்ணுங்கள். மெய்யாகவே இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை அழைத்தது போல நாமும் அழைப்போம். அன்று அவர்கள் எங்களை விடுவியும் என்று கேட்டார்கள். இன்று நாம் பாடின பாடல்களிலேயும் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்கிற செய்தி உள்ளே இருக்கிறது. இறுதியாக தைரியமாக திருவிருந்திலே பங்கு பெறும்போது கர்த்தாவே எங்கள் மத்தியிலே வாரும், கர்த்தாவே எங்களை பரிசுத்தமாக்கும், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் தலைமுறை தலைமுறையாக கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும் என்று கெஞ்சி கேட்டார்கள். அந்தகார இருளில் இருந்த மக்கள் மத்தியிலே இம்மானுவேலராக நீர் வந்தீர். நீர் இஸ்ரவேல் தேவனுடைய குமாரனாக யூதரின் ராஜாவாக நீர் வந்தீர். பாடுபட்டு மரித்தீர், உயிர்த்தெழுந்தீர். விசுவாசிகளாக ஒன்று கூடும்போது உம்முடைய தெய்வீக அன்பை நாங்கள் உணரும் போது, உம்மை நாங்கள் நேசித்து உம்மை கீழ்ப்படியும் போது, சாக்கிரமந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னராகிறீர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர்.
அதேபோல வாழ்க்கையின் முடிவிலே நம்முடைய வருகையின் நாளிலே நாங்கள் நித்திய ராஜ்யத்திலே சேர உமது அறிவாளை நீட்டுகிறீர். தைரியமாக உம்மை அழைக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, நீர் சீக்கிரமாய் வாரும். உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் மகிழ்ச்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நாங்கள் என்றென்றும் உமக்கு சாட்சிகளாயிருக்க அனுதினமும் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் காத்துக்கொள்ளும், நன்மைகளினால் முடிசூட்டியருளும். எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.